எடுத்து கொடுக்கணும். சொல்றாரு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சந்தத்தோடு இசையோடு ஒருத்தன் தாளம் தப்பாது எழுதியிருக்கானையா? இதெல்லாம் வியப்பில்ல. காலமேக புலவர், பாரதி, இந்த இளங்கோ, கம்பன், இதெல்லாம் நமக்கு வியப்பில்ல. அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவன் எவங்கிறதான் பிரச்சனைங்க. இவரு என்சீர் விருத்தம் 7 சந்தத்துல பாட்டு எழுதியிருக்கிறான். 1¾ அடி நான் உலக தளர்ந்துட்டான். திருமால் கூட 2 அடி, நம்ம பாட்டே 1¾ அடி தான், உலகத்தை அளந்துட்டான். பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, குரான் இஸ்லாமிய மக்களுக்கு, பகவத்கதை இந்து சமயத்தை ஏற்றுகிற மக்களுக்கு, ஆனால் உலகம் முழுமைக்கும் வாழுகிற மானுட குலத்திற்கு ஒரு வேதம் இருக்கின்றால் அது தமிழ் மறையோன் வள்ளுவப்பெருமகனார் தந்தருளிய திருக்குறள் தான். எனக்கு வியப்பே வள்ளுவன் மேல இல்ல, அந்த பயலுக்கு தமிழ் படிச்சு கொடுத்த ஆசிரியன் அவனுக்கு சொல்லி கொடுத்தது. அந்த வேர் தேடி நீ போனால் உன்னுடைய தமிழின் மொழியின் ஆழம் தொன்மம் தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். இன்னைக்கே பார்த்து படிக்கும் போதே வளர்ந்து வருது வருது, எழுதும் போது எழுத்து பிள்ளை, இன்னும் 3 சுழியா 2 சுழியா, இங்க இத்து வருமா இட்டு வருமா, ஒரு இளவும் தெரியல, தடுமாற்றம், உச்சரிப்பு இல்லாது. ஆனால் அன்னைக்கு பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் ஆய்வு செய்யற அளவுக்கு எழுதிருக்கான். ஒரு சொற்பிழை, பொருள்பிழை, எழுத்துப்பிழை எதையும் சொல்ல முடியல. காலமேக புலவன்லாம் ஒரு ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு விளையாடுறான்னா அவன் எந்த பெரிய ஆசிரியர்கிட்ட படிச்சிருப்பான்? அப்ப வியக்கணும். அப்படி நீ பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்? நான் சொல்லியிருக்கேன்ல, ரெக்கையை தூக்கணும், அப்படி நிம்மரணும். அதுக்கு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி. நீ நல்லா கவனிச்சுக்க, பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் பெரும்பாவலன் பாரதி. தமிழ் இலக்கிய உலகில் ஒரு தொய்வு ஏற்படும் போது பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்திய பாட்டுக்காரன் பாரதி. 11 பாடடி இன்பக் கற்கண்டு பரிமாறு துயர் தீரும், அது நல்ல தொண்டு பாவேந்தன் பாரதிதாசன். எப்படி பாருங்க, பாடும் பணியே பணியாய் தேடும் அருள், அருள் தேடும்ங்கிறான். பாடும் பணியே பணியாய் அருள் தேடும் என்று கந்தன் பூபதி பாடுறார், கந்தரனு பூபதி. அடுத்து இசை வடிவாய் நின்ற நாயகியே என்று ஒவ்வொருத்தனும் பாடி வரேன். அபிராமி பெற்றர் பாடுறாரு, இசையாய் நின்ற நாயகியே. எல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் நீங்கள் கவனிச்சுக்கணும், தெய்வத்துக்கு முன்னாடி மந்திரம் ஓதினார்கள்னு சொல்லக்கூடாது, மந்திரம் பாடினார்கள் என்று தான் சொல்லும். எல்லாம் பாட்டு தான், பாட்டாக தான் பாடியிருக்கான். இசைக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது, பெரிய ஆற்றல் இருக்குது. இசைனா முதல்ல என்ன? ஒளியின் அடிப்படையில் அசைவது இசை. ஒரு ஒளி செவிக்குள் நுழைந்து அது இதய சுவடுகளை வருடி, அப்படியே இதய சுவடுகளை வருடி உணர்வோடு ஒன்றிட்டால் அது இசை. இந்த ஒலிக்கும் ஓசைக்கும் வேறுபாடு இருக்கு. ஓசை ஒலியாய் ஆனாய் நீயே என்று அப்பரடிகளார் பாடுறார், அதை நாவுக்கரசர். அப்போ ஓசை வேறு, ஒலி வேறு. அப்போ எப்படி ஓசையை வேறு, ஒலி வேறுனா இதுக்கு என்ன ரெண்டு பேர் வேறுபாடு? ஒலி செவிக்குள் போய் இதயத்தை தொடாமல் அப்படி நின்றுச்சுன்னு, உள்ளத்தை தொடாமல் நின்றுச்சுன்னா வெறும் ஓசை தான், வெறும் சத்தம். ஆனால் அதே ஒலி இதயத்தை தொட்டு உணர்வோடி ஒன்றி கலந்தால் அதற்கு பேர் இசை. எளிய நிலையில் இந்த இசை உலக உயிர்களுக்கு இன்பம் தரும். உயர்ந்த நிலையில் இறைவனையே மயக்கும் ஆற்றல் இசைக்கு உண்டு. நல்லா கவனிச்சுக்கணும். நம்மையை சொற்றமிழால் பாடுக என்று ஆரூர் நம்பிட்டேன், நம்பி ஆரூரான்ட்டையும், பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று மாணிக்க வாசக பெருமகனாட்டையும் இறைவன் போய் கெஞ்சினான். ஏய், பாவை பாடிய வாயால் கோவை பாடுப்பான், என்னை ஒரு தடவை பாடுப்பான். ஏன் நம்ம முருக பாட்டனே அவைகிட்ட வந்து, அவையே உன் தமிழல்லி பருகவே யாம் வந்தோம்ங்கிறான். எங்க
தயவு செய்து பிளீஸ் ஒன்று இரண்டு என்று என்னை வரிசைப்படுத்தி பாடு. ஒன்றானவள் அவ பாடுறான், உருவில் ரெண்டானவன் பாடுறாவ. ஆனா அந்த முருகனுக்கு நீ தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதுன்னுட்டான். அது வேற, அது வேற. ஐயா சொன்ன மாதிரி அது வேற டாபிக். இந்த இடத்துல வேணாம், ஏன்னா அடுத்த தடவை அரங்கத்துல நமக்கு இடம் தருவாங்களான்னு சந்தேகமா இருக்கு. இப்பவே சீமா வருவாரா? சீமா வருவாரா? சீமா படம் வைப்பியல? சீமா படம் தானே வைக்கிறாங்க, பாமா வைக்கிறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? படத்தை பார்த்து எப்படி பயந்தீங்கன்னா எங்க படைய பார்த்து எப்படி எப்படி பார்க்கறாங்க. அதனால இறைவன் போய் அந்த நம்பியாரூர் அன்றை இந்த இந்த மாணிக்கவாசக பெருமகன் அன்றை வேண்டுனதுனாலயே பாட்டுக்கு மயங்கும் பைந்தமிழ் சொக்கன்ட்டு குமரகுருவர் பாடுற பாட்டுக்கு மயங்கிடுவான்டா சிவன், சொக்கன் மயங்கிடுவான். அதனாலதான் நீங்க பாருங்களேன் திருவிளையாடல் பாட்டுல அந்த அந்த பானபத்திரர் போயிட்டு அவன் பாடுவான் பாருங்க, இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை பாட்டுல, தமிழுக்கு பிழை நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லைன்றான். அது என ஏன் பிரச்சனை? தமிழே நீதான், அதுல ஏதாவது பிழை வந்துருச்சுன்னா நீதான் பொறுப்பேற்கணும். அப்படின்னு சிவன் வந்துருவாருங்க. என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க இப்படி கதை? இந்த பாட்டை கேட்டு வரலைன்னா அவன் இல்லைன்னு அர்த்தம், அவன் இறைவனே இல்லை. அந்த பாட்டை ஒரு தடவை கேளு. அதனால இசைக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு. இசைக்கு மயங்காத உயிர்கள் கிடையாது, கிடையவே கிடையாது. சாதாரணமாக இசை அப்படின்னு நீ நம்மெல்லாம் கேள்வி வச்சுட்டு இருந்தோம், ஓரறிவு உயிரில் இருந்து ஆறறிவு உயிர் வரைக்கும் மயக்கக்கூடிய ஒன்று இசை தான். எப்படி உருவாகுது பாருங்க, ஆதியிலிருந்து இருக்குது. நீ நம்ம இடையில நீ வந்து நம்ம விட்டுட்டோம். உன்னுடைய தமிழனுடைய இசை எப்போது கர்நாடக சங்கீதம், கர்நாடகம் கீர்த்தனை தெலுங்கு. எங்கடா தமிழன் யாருன்னு கேளுங்க, யாரு? பொய்யகலம் நாளும் புகழ் விளைப்ப என் புகழ் உரைக்க என்வியப்பாம், வையம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையகல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிங்கிறான். ரொம்ப புழுகிறாங்கடா, கல் தோன்றல மண் தோன்றல அதுக்குள்ள இவன் தோன்றிட்டானா அப்படின்னு. டே பைத்துக்கார, அப்பையில கல் தோன்றிடுச்சு மலை, மண் தோன்றல, மண் மூன்றாவது நிலம், மூன்றாவது திணை, மலை தோன்றிருச்சு குறிஞ்சி, நிலம் தோன்றல, மண் தோன்றல, அது மூன்றாவது நிலம், மூன்றாவது திணை, மருதத்திணை. அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடிங்கிறான். அதுல பாருங்க, அதுல பாருங்க, பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. யாரே அவை இவங்க பாடினாங்கல்ல அவை? ஒருத்தன் வந்து ஆதிசூடி தெரியுமான்னு கேக்குறாங்க, ஓ பாடு ஆதிசூடி ஆதிசூடி. அதை கேட்டு நம்ம காதை பொத்து ஓடி எல்லாம் அந்த தலைமுறையை அப்படி விட்டுறக்கூடாது, அடுத்த தலைமுறையை அப்படி விட்டுறக்கூடாதுன்னா இவ்வளவு பாடு, இவ்வளவு பாட்டு இருக்க அதுதான். இப்ப இந்த இசையாய் இசையால் உன்னுடைய உன்னுடைய வரலாற்றை உன் தொன்மத்தை தள்ளிட முடியுது. ஆனா வரலாற்றை நீண்ட நேரம் பேசியிருந்தீங்கன்னா அந்த தமிழங்க வந்து சும்மா ஆகும்னா பழம்பெருமையே வச்சிருப்பாங்க. பேசு பழம்பெருமனை, பழம்பெருமை பேசுவது என்பது படிப்பினை. பழம்பெருமை நாம் பேசுவது பீத்திக் கொள்ள அல்ல, நம்மை நாமே தேற்றிக் கொள்ள. அதை புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தொலைச்சிட்ட, இதை மீட்டுருவாக்கம் செய்யறோம். அதுக்குத்தான் சங்கத்தமிழ் இசைன்னு பாடுறோம். நீ சங்கத்தமிழா தான் அந்த காலம் நீங்க பாரு, ஏன் இந்த பாரு சங்கத்தமிழ்னா சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துக்கான நம்ம முன்னோர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம், எல்லாம் சரியா இருந்தது. அதே சங்கம் வச்சு சாதி வளர்த்தோம், எல்லாம் நாசமா போச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? சங்கத்தமிழ் இசையில தொடங்குறோம், ஒரு நாள் சங்கம் வச்சு எல்லாத்தையும் வளர்க்கிறோம். அதுல நம்ம வயலு இவரு
அப்பவே திருக்குறள்ல குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மலையிலே சொல் கேளாதவர். அங்கே குழல் யாழ்லாம் 2000 ஆண்டுக்கு முன்னாடி வந்துருச்சுன்றான். இவை நம்ம நான் தான் கண்டுபிடிச்சேன், ஜெய் கர்நாடக ஜெய் இந்து சனி ஜெய் என்னத்தையே பேசிட்டு கிடக்குறான். நம்மள அதை ஏமாந்து இருக்குமோ வெள்ளையாருக்கும் போய் சொல்ல மாட்டான். அந்த கதை தான், அந்த கதையில தான் போயிருச்சு. இந்த மாதிரி புல்லு பூண்டு மரம் செடி கொடி இந்த ஓர் உயிருக்கு கூட இசையறிவு இருக்குன்றான், உணர்ச்சி இருக்கு கேட்குதுங்கிறான். பயத்துக்கு முன்னாடி நின்று நல்லா பாடினா நல்லா விளையுங்கிறான். நீ நம்ப மாட்டற சயின்ஸு அறிவியல். இந்த மாதிரி ஒங்கே பாரு, உயிர் இருக்கா அதுக்கு உணர்ச்சி இருக்கா? தொட்டாச்சு நீங்க செடியை போய் தோடு சுருங்கிருது எப்படி? அது உணர்ச்சி இருக்கு. நீ அதிரிய மாட்டேது நத்த ஒரு ஈரறி உயிர்னு அப்படி வந்து போகுது நத்த, அதை போய் தோடு சுருக்கி கூட்டுக்குள்ள மதங்கிருது, ஆபத்து வருதுன்னு தெரியுது. எல்லாத்துக்கும் உணர்ச்சி இருக்கு, உன்னால் நம்ப முடியல. ராமராஜன் பாட்டு பாடி இந்த காலத்தில் பால் கறக்குறாயோ அப்படின்னு சிரிக்கிற அறிவியல். இப்படி சிரிச்சிருச்சு உன் சிந்தனை மலங்கி போனது அறிவியல். அறிவியல் நல்லா கவனிச்சுக்க. நீ ஒரு பட்டாசை போடு, எத்தனை பறவை பயந்து ஓடுது, புறா காக்கை கொக்கு எல்லாம் பயந்து ஓடுது. அப்ப அது இருக்கிற சத்தத்திற்கு, வெடியின் சத்தத்திற்கு பயந்து ஓடுகிற பறவைகள் மெல்லிய இசையை ரசிக்குமா ரசிக்காத? அந்த சத்தத்துக்கு பயந்து ஓடும்போது நீ மாடை கட்டி போட்டுட்டு அதன் பக்கத்துல ஒரு பெரிய வெடியை பட்டாசை வைய ஆத்துக்கிட்டு ஓடிடும் வாழை முறுக்கிட்டு. அப்ப அதிர்கிற சத்தத்திற்கு, வேட்டு சத்தத்திற்கு, வெடி சத்தத்திற்கு அத்து வெறித்து ஓடுகிற மாடு மெல்லிய இசையை ரசிக்கும் என்பதை நீ நம்பணும். அதுவே நம்ம முல்லை திணையில நம்ம மூதாதை மாயோன் அப்படி புல்லாங்குழல் இசையிலே மாட்டை மயக்கி பால கறந்துட்டாருன்றான். நீ நம்பினா நம்பு, நம்பாட்டிப்போ. நீ எதை எதையே நம்பிட்ட, இதை ஒரு தடவை நம்பி பாரு. எதையதையே நம்பிட்ட, இதை ஒரு தடவை நம்பிப்பாரு. அதனால இசைங்கிறது மிகப்பெரிய ஒன்று. இசையால் அடைய முடியாத இன்பம் கிடையாது. அதான் மொசார்ட் சொல்றான் ஒரு இசை மேத, இசையால் அடைய முடியாத இன்பம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, இசையால் துடைக்க முடியாத துன்பம் இல்லை. உலகத்தின் ஒட்டுமொத்த துன்பத்தையும் துடைத்தெறிய கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுதான் இசைங்கிறான். நீ ஒண்ணுமே இல்லை வீட்டுக்கு போ, அண்ணன் சொல்லிட்டான்னு போயிட்டு இந்த ஒரு பாட்டு இருக்க படம் இருக்குது, ஐயா ஜெமினி கணேசன் சாவித்திரி அம்மாவும் சிங்கார வேலனே தேவான்னு ஒரு பாட்டு இருக்குது, கொஞ்சம் சலங்கை, படத்துக்கு பேர கொஞ்சம் சலங்கை. அந்த பாட்டை மட்டும் பாரு, பெரிய நடனம் அங்கங்கே ஓடுறது கிடுறது, இந்த பின்புலம் மாற்றுதல், வெளிநாட்டில் போய் ஜக் பாடுறது, செட்டுகள் அரங்கங்கள் ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் உட்காந்துட்டு நாதஸ்வரம் வாசிப்பான், ஒரு அம்மாவுக்கு பாடும், அவர் நாதஸ்வரத்தில் வாசிக்க இந்த அம்மா பாட அதை கேட்டுட்டு அப்படியே செத்து போகலாம். அவ்வளோ உயிரை உருக்கிற இசை. உன்னுடைய நாயனன் தவளுக்கு இசை கடைசியாக செத்து போயிட்டான்னு சொல்லுவான் டாக்டர், பிடிச்சி இறந்துட்டாங்க அப்படின்னு. கடைசியாக ஒரு வைத்தியம் வச்சுருக்கான் தமிழ், என்ன தெரியுமில, சா வீட்டில் கொட்டடிக்கிறது, பறை அடிக்கிறது. அவனை படுக்க வச்சு அடித்து பார்ப்பான்ட்டான், டனக்கட்ட டக்கட்ட டக்குன்னு அடித்து பார்ப்பான். ஏன்னா பிறப்புலேருந்து இசை ஊறி இருக்கு, உடம்புல ஊறி இருக்குல்ல. பிறந்தவன ஆத்தா தாளாட்டு பாடியிருக்கல, ஆரோ ஆரோ ஆரியலோரை பாடி எழுப்பி இது பண்ணியிருக்கா, கண்ணே நீனு தூங்கி போட்டிருக்கலாம், அந்த இதுலேருந்து ஏறி இருக்கு இசை. இந்த கடைசி மருத்துவம் அடித்து நாயன தவள் பறைய அடித்து, ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் உயிருந்தால் நரம்பு முறுக்கேறி அசைஞ்சிருவான்னு பார்க்குறான். இந்த நாயனம் தவள் பறையெல்லாம் அடிக்கிறான்ல, அவன் தான் கடைசி லாஸ்ட் டாக்டர், கடைசி மருத்துவம் அவன்தான். அதில் எந்திரிக்கலன்னா முடிஞ்சிருச்சு, புதைச்சிரு. இதுதான் கதை. என்னை கேட்டாங்க, தமிழன் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பா சீமான்? நிறையா பேர் கூடியிருக்க இடத்துல பறை எடுத்து அடி, எவன் தன்னை அறியாமல் எழுச்சியோடு ஆடுறானோ அவன் தான் தனியாக இடம், அவன் தான் எங்கால் நீங்கள் எடுத்துரு, அவன் தனியாக கூட்டிகிட்டு வந்துரு, அவன் தான் நம்ம. அதெல்லாம் விட்டு நாயனம் தவள் அந்த இசைக்கு இறைவன் வந்தான்னு கேட்டான்னு இருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு கடைசியாக பின் எங்கே நிற்கிற, சண்டை மேலத்தில் நிற்கிற, சண்டை மேலம் காடுகளில் யானை மாதிரி விலங்குகளை விரட்ட டங்கு டக்குனு டங்கு டக்குனு அடிச்சுக்கிட்டான். ஒரே அடிதான் நம்மால் நாதஸ்வரம் இந்த தவிழில் ஒரு நொடிக்கு ஒரு நொடி உயிரை உருக்கிற இசையை மாற்றி 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 கொடுத்தான்.
அதை ஒழிச்சுப்பிட்டு வெறுமையாலோட சட்டை இல்லாமல் வச்சுக்கிட்டு டங்கடா கடடா கடடாக்கன்னு அடித்து அரசு விழாக்கள் அடித்து திருமண வீடுகளில் அடித்து எல்லாத்துக்கும் அடித்து சண்டை அடித்தால் மண்டையில் அடி என்ற நிலையை நம்ம உருவாக்கணும். நம்முடைய பாரம்பரிய இசையை மீட்டு உருவாக்கம் செய்யணும். அதனாலதான் கலையை மீட்போம், கலைகளை மீட்போம், கலைஞர்களை காப்போம் என்ற முழக்கத்தை வைத்து கலை இலக்கிய பண்பாட்டை வாசரே தொடங்கினோம். இங்க பாருங்க, கலையும் இலக்கியம் சொல்றாங்க, ஒரு நாட்டின் பண்பாட்டை பிரதிபலிக்கும் கண்ணாடி கலையும் இலக்கியமும். கலையை இலக்கியத்தை போற்றாத சமூகம் சிறப்படையாது, சிறப்படையாது. கலைக்கு மொழி எதும்பா, மொழி இல்லாமல் கலை எது? கலையும் இலக்கியம் இல்லாமல் மொழிக்கு அழகு எது? இது ரெண்டையும் போட்டு குழப்பிட விடாத. ஏன்னா இந்தி பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கீடா அப்படின்னா கலைக்கு மொழி எதுப்பா? மொழி இல்லாமல் கலை எது? அது நன்கு புரிஞ்சுக்கணும். அதனால தான் சிற்பம், நடனம், ஓவியம், இசை இந்த மாதிரி நுண் கலைகளை எல்லாம் சேர்த்து கலை வந்து கலை வந்து செவிக்கு விருந்து அப்படியே அது நம்மளை மயக்குவதற்கு கண்ணுக்கு விருந்து மட்டும் இல்லை, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி நாகரிகத்தின் அடையாளமாக இருக்குது. அதே நேரம் நம்ம அறிவுக்கும் சிந்தனைக்கும் வித்திடுகிறது கலை. இந்த பாட்டின் மூலமாக எவ்வளவு செய்தியை சொல்லிவிட முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் எவ்வளவு படம் முழுக்க வருதுல்ல, படம் முழுக்க பாட்டு எத்தனையோ பாட்டு இருக்கு. நம்ம தாத்தா மக்கள் கவிஞன் பாடுறான், என்ன பண்றான், தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பயடா. தனி உடைமை கொடுமையில் தீர புரட்சி செய்யடான்னு போட்டாரு. அன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல புரட்சி இறைச்சியெல்லாம் வார்த்தை வரப்படாது அப்படின்னு தொண்டுன்னு மாத்துற, தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பயடாங்கிறார். அப்ப அந்த ஒரு இசை வடிவில் எழுச்சியை உண்டு பண்ணிட முடியும். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு மனிதனை விழித்து கொண்டிருக்கிற மனிதனை பாடி உறங்க வைத்து விடவும் முடியும், உறங்கி கொண்டிருக்கிற மனிதனை எழுப்பி உணர்வு சூடேற்றி உசுப்பி விடவும் முடியும். இப்ப பாத்தீங்களா, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு நரம்புல ஒரு முறுக்கு இருது, நீங்க தூங்கி இருக்க முடியாது. எல்லாரும் தண்ணி ஊத்தி எழுப்புவான், நம்ம பாட்டை இங்க வெந்நீர் ஊத்தி எழுப்புனாங்க. பாரதி பாருங்க, எல்லா பாட்டும் பாடுனா, குயில் பாட்டு பாடுனா, பாப்பா பாட்டு பாடுனா, தாலாட்டு பாடல. ஏண்டா பாரதி, டே அது முடிச்சுக்கிட்டு இருக்க பையனுக்கு தூங்குறதுக்கு தேவைப்படும், இங்க எல்லா பையனும் தூங்கிக்கிட்டு இருக்கான், அவனை உசுப்புறதுக்கு தான்டா பாட்டு தேவைன்னா. அதான் பாரதி, எழுப்ப முடியும். வலியோர் சிலர் எளியோதமர் வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலக ஆளுதம் நிலையாமேனும் நினைவா, உலகால உனது தாய் மிகு உயர்வாதை அடைகிறாள், உதவாது நீ ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா என்றாங்கடே. பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா. எந்திரி எந்திரிங்கிறான், நீ படுக்க முடியாது, இதுக்கு மேல படுத்தினா உன்னைய நாங்க கொட்டடிச்சு எழுப்புறதா இல்ல, புதைச்சிரதா தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இசையால் மயக்கவும் முடியும், எழுப்பவும் முடியும். என்ன என்னத்தை வேணாலும் செஞ்ச இது பண்ணி எவ்வளவு வேணாலும் பண்ண. அதனால அப்படி உயிரை மயக்குகிற இசை, உணர்வை உசுப்புகிற இசை எல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக இந்த சங்கத்தமிழ் இசை விழா நடந்திருக்கிறது. அதை தமிழ் ஓசை என்று ஒரு குழு அமைத்து அதை செய்து கொண்டு வருவது இன்றைய கால சூழலில் வரலாற்று பெரும் பணி, அது ஒரு பெரிய பணி. நியாயமாக அரசு செய்ய வேண்டியதை ஒரு தனி மனிதனும் அவருடைய குழுவினரும் செய்து கொண்டு வருகிறார். என்ன சொல்ல வேண்டியது இருக்குதே, சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமையில் வந்தோம்,
பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடாம் அரசுங்கிறார். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதில் சீர்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ. எப்படி பாடுறாம பாருங்க. நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலா கூ அயலார் ஆட்சி கூருண்டோடு போயிட்டு கொட்டடா முரசங்கிறான். வெறியத்திட்டு போய் உழைச்ச தமிழை வளர்க்கிற தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவேனைய பாவனர். தமிழ் மீட்சியுறணும், தமிழர் எழுச்சி வரணும், தமிழர் ஒற்றுமை வரணும், ஒற்றுமை பெற்று தமிழ் தேசியத்திற்கு அரசியல் வரணும், தமிழ் தேசியத்திற்கு என்று அப்போதுதான் அதிகாரம் வரும். அதிகாரம் வந்தால்தான் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியும். நாங்கள் பேசுனாங்க பாருங்க, கடைசியா மொழியை பேசலைன்னா செத்து போகும். 7012 மொழிகளுக்கு மேல, அதில் அவங்க சொன்னாங்க பாருங்க கணக்கிட்டு, கடைசியாக 2 மொழிக்கு தான் இலக்கியம் இருக்குது அப்படின்ட்டு. 2 மொழிக்கு தான் இருக்குது. அதில் ஆற்றூர் ரவிவர்மன்கிற கேரள கவிஞன், சீனர் கிரேக்கர் இவர்களை தவிர தன் மிகச்சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டுங்கிறார். உனக்கு இருக்கிற இலக்கிய வளமை அறிவு சொத்து எவனுக்கும் கிடையாது. மொழி என்பது முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்து விட்டு போன உயிர் உடமைங்கிறான். உன் பரம்பரை சொத்தடா பறி கொடுத்துறாத. மொழி என்பது உன் முகம், உன் முகவரி, உன் அடையாளம். முகம் சிதைந்து அழிந்தால் இறந்தால் இந்த சீமானின் பிணத்தை எப்படி அடையாளம் காட்ட முடியாதோ அப்படி உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது. அதனால தமிழ் பேசணும்ல. எந்த மொழியும் பேசலாம் படிக்கலாம், நாம் வாழ்வதற்கு சொந்த மொழி தமிழ் படிக்கணும். நம் இனம் வாழ்வதற்கு சுஜாதா என்கிற எழுத்தாளர் சொன்ன, தமிழ் படிப்பதற்கு வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கு குழப்பிக்கிற கூடாது. அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியவில்லை என்றால் உலக நாடுகள் அவரோடு பேச தமிழ் கற்றுக்கொண்டு வருங்கிறார். நீ உன் வீட்டில் வேலை செய்கிற இந்திக்காரனோட பேசுறதுக்கு, அவனோட வேலைக்காரனோட பேசுறதுக்கு நீ ஹிந்தி படிச்சுக்கணும்ன்ற எப்படிப்பட்ட கொடுமை இருக்குது பாருங்க. நிறைய பேர் இந்திக்காரன் வேண்டானே வேலைக்கே, அவனோட பேசுறதுக்கு ஒன்றும் புரியலைன்னே, அதனால ஹிந்தி கற்றுக்கணும்ன்ற. ஏன் அவன் உன் வீட்டில் வேலை செய்யும் வர்றதுக்கு தமிழ் கற்றுட்டு வரமாட்டானா? தம்பி தமிழ் இங்கிலீஷ் படித்தாலும் வேலை கிடைக்கும் எங்கே? வெளிநாட்டில். ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும் எங்கே? வட இந்தியாவில். தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். எப்போ? சீக்கிரம் 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 நடக்கும். இதே இசை விழா, இதே விசை விழா பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி அரசு விழாவாக நடக்கும், நடக்கும், நடத்தி காட்டுவேன். அன்னைக்கு ஐயா 90 நிமிஷம்லாம் கிடையாதுயா, 3 மணி நேரம் யா. ஒன்னதுக்கு உதவாத குப்பை படமே 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஓடுதே. ஐயா நம்ம நிகழ்ச்சி கடையில் 1/2 மணி நேரம் இடைவெளி விட்டுக்கிறோம், சாப்பாடு போடுவோம், சாப்பிட்டு விட்டு மறுபடியும் கேட்கணும்யா. கேட்கட்டும், இடையிடையே ஒரு 10 நிமிஷம் குத்துப்பாட்டை போட்டு விடுங்க. அவ்வளோதானே, அவ்வளோதானே, என்ன இருக்குது? அதனால நம்ம போட்ட பாருங்க, மகிழ நெகிழ உணர்வாய் உறவாய் கூடுவோம். அது கூடு ஒரு அரிய வாய்ப்பு, அருமையான ஒரு இனிய இசையோடு சேர்ந்த மாலை பொழுது. ஒவ்வொருவரும் திறமைக்குரியவர்கள், பாராட்டுக்குரியவர்கள், இதில் பங்கேற்று பாடியவர்கள். இது
திருக்குறள் எல்லாம் பொது மேடையில் பாடி ரசிக்க வைக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரணம் இல்லை, சாதாரணம் இல்லை. இதில் பாடினவங்களே ரொம்ப புகழ் பெற்றது எங்க அந்த அக்கா அக்கானா அக்காங்கடா, இந்த பாருங்க நம்ம அக்கா இங்கிட்ட ஒருத்தர் தானே காணாக்காரங்க. ஏன்னா இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் நம்ம நம்ம இசையோடு பாடும்போது பயங்கர கைதட்டாக இருக்குது. அது என்னதான், ஏன்னா உழைக்கும் மக்களின் இசையிலிருந்து தான் எல்லாம் வருது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊரில் கும்மி பாட்டு போடுவான், கும்மி பாட்டு, கும்மி அடிக்கும்போது அஞ்சு தட்டு கும்மி ஆறு தட்டு கும்மின்னு முளைப்பாரியை வச்சு சுற்றி சுற்றி அடிச்சுட்டு வருவாங்க. நான் போய் சின்ன பிள்ளையா உட்காந்துருப்பேன் தான் அந்த மாதிரி என் மைய வயசில் போய் எதுக்குன்னு பாட்டு கேட்கல, முடிஞ்சோடனே சுண்டல் கொடுப்பாங்க. உண்மையில் முளை கொடுத்த நீ சுற்றி அப்படி முக்காடை போட்டு உட்காந்துருப்போம். நான் கேட்பேன் நீ எப்பனே சுண்டல் இருடா அது முடிஞ்சோன்னு தருவாங்கடா தருவாங்க தருவாங்க அப்படின்னு அப்படியே வருவாங்க. ஏன்னா ஒரு சுண்டல் கொடுப்பாங்க சின்ன பிள்ளையில கூட்டிட்டு போனால் ரெண்டாக கொடுப்பாங்க, அவங்கள காட்டி வாங்கிடலாம், அதுக்காக என்னை கூட்டி போவாங்க. அப்போ பாருங்க இங்கே வருங்க, யானை வருவதை பாருங்கடி, யானை சந்து வருவதை பாருங்கடி, சாமி வருவதை பாருங்கடி, சாமி சப்பர வரு அப்படியே ஆயிரம் தாமரை மொட்டுக்களை ஆனந்த கும்மிகள் கொட்டுங்கன்னு ஆன அப்படி அப்படியே பாட்டாக வந்துருச்சு. நான் அஞ்சு வயசில் கேட்டேன், அப்புறம் கல்லூரி ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் படிக்கும்போது வந்து பார்த்தா அழகில் ஏய் இது எங்கூர் கும்மி பாட்டு ஏய். காடுதலில் தலையை வெட்டுவான் தம்பி லக்ஷ்மணன், ஒயில் பாட்டு ஒயில் பாட்டு. பரணிசாலை உண்டு வண்ணுவான் வாடி எங்க பக்கலங்கே எங்க காபத்தை முக்கா தொட்டே பாடுதா. ஏடா நம்ம ஊர்ல ஒயில்ல பண்ணது வாய்க்காட்டுல பண்ணதெல்லாம் அங்க வந்துருச்சு வந்துருச்சு. எல்லாமே உழைப்பிலிருந்து பிறந்ததுதான். இசை எப்படி வந்ததுங்கிறீங்க, ஆதி மனிதன் வந்து இங்க பாருங்க உழைப்பிலிருந்து தான் மொழி வருது. இங்க பாருங்க இப்படி ஒளி எழுப்பினா. இப்போ எதுக்கு முதல் மொழி தமிழுங்கிறான்னா இந்த ஒளி முழுக்க தமிழ் இருக்கு. அப்போ முதன் முதலாக மனிதன் எழுப்பிய ஒளி தமிழில் இருப்பதால் முதல் மாந்தன் பேசிய மொழி முதல் மாந்தன் பேசிய மொழி தமிழ்ங்கிறான். இது நான் கூட சொல்லலாம் நீங்கள் என்ன பெருமைக்கு பீத்திரான் சிம்மாங்களாம். அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது உலகில் முதல் மனிதன் முதன் முதலாக பேசிய மொழி தமிழ்னு எழுதுகிறான். இந்த இருக்கு வலையொலியில் அந்த இது எழுப்புறான். அந்த ஒளி என்ன பண்ணுறான், மறுபடி தூர நிற்கிறாங்களா அவங்கள கூப்பிட முடியல, கை தட்டுறான். கை தட்டுறது இப்போ தட்டின மாருங்க, அப்படி சுற்றி சுற்றி தட்டின மாருங்க, அப்படி தொடர்ந்து தட்டுறான். அப்போ அதை ஒரு வடிவமாக வருது, குச்சி எடுத்து தட்டுறான், குச்சியோட மரத்தில் தட்டுறான், கல்லில் தட்டுறான், தொடர்ந்து தட்டுறான், அதில் பிரிக்கிறான் அப்படியே இசைய. அப்படி அப்போ இருந்தே உருவாகுது. இந்த பயல இடையில வந்து இது நாங்கள் தான் முன்னாடி, நீங்கள் தான் முன்னாடி, இனிமேல் அவன் கீர்த்தனை மார்கழி இசை விழா நடத்தும் போது நம்மளும் இதே மாதிரி ஒரு இடத்த உட்காந்துக்கிட்டு இங்க வர நமக்கு அரங்கம் தரலையா பொட்டல், எங்கேயாவது பொட்டல போட்டு மேடைய போட்டு ஏய் வாடா எல்லாம் உட்கார்றா உட்காரு பாட்டை கல்றா நம்ம பாட்டை கல்றான்னு பாடிட வேண்டியதான். அங்கதான் இங்க எப்படி வரும், திங்களோடும் செல்லும்பரி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள், ஆண்மைத்த சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு. இது எந்த மார்கழி இசை விழாவில் பாடுவான், நம்ம பாடினா தான். வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள், தங்கையை போல் காவிரியை போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாங்கிறாம் பாரு. தமிழ் தமிழ் பேச்சு மொழி அல்ல வீச்சு மொழி. சிமான் ஏன் சத்தமா பேசுற, சத்தமா தான் பேசணும் இல்லைன்னா ஏ நப்பாவா சவசன செத்தவன் கையில வத்தலா கொடுத்த மாதிரி சத்தமா சொல்லப்பா, என்ன என்ன சொல்ல வரப்பா, எங்க ஊர்ல என்ன கேளுங்க, என் தம்பி எல்லாம் இருக்காங்க எங்க ஊர்லாம் அப்படி பேசுறேன் எந்திரிச்சு போயிருவான். வேற சாப்பிட்டு வந்தியாப்பா, சத்தமா பேசப்பா, உறக்க பேசியா, ஓங்கி பேசும்பா. இல்லைன்னா ஐயா தங்கச்சி சாமி என்ன நினைக்கிறீர்கள் இன்றைக்கு நல்லா இருக்கீங்களா, பைத்தியக்காரங்க. நான் ஒரு கேப்டன் படை தளபதி, 10,000 வீரர் வரிசையில் நிற்கிறேன், நான் தான் கட்டளை தளபதி கமாண்டோ அட்டாக்
அட்டா இவன் இப்படியே நிற்பான், ஸ்டாண்டர்டிஸ்ல நிற்பான், அட்டெண்டன்ஸ்ல நிற்பான். இப்ப பாருங்க அட்டா போடுவான், சொல்லிட்டான் அட்டாக் சொல்லிட்டான்டா. அப்படி அப்ப விடுதலை போராட்டம் பகத்சிங் இன்குலாம் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். அப்ப செத்துருக்கே எந்திரிச்சிருவான், ஏ எதை சொல்றாப்பா, எங்கால பேசுறாரு தெய்வ திருமகன் முத்துராமலிங்க சார், உண்மையை சொல்லு, உரக்க சொல்லு, உறுதியாக சொல்லு, அதையே இறுதியாக இறுதி வரை சொல்லுங்கிற. பொய் பேசுறவனே சத்தமா பேசுறான், உண்மையை பேசுறேன் வாங்கி பேசுறதுக்கு என்ன பிரச்சனை? இந்த இசை விழாவை தமிழகத்தில் ஐயா தொடங்கி இருக்கிறாங்க. உலகம் முழுமைக்கும் தமிழ் மக்கள் வாழ்கிற தமிழ் இன உறவுகள் நம் இன சொந்தங்கள் வாழ்கிற நாடுகளெங்கும் திசையெங்கும் இந்த சங்கத்தமிழ் இசை விழா தமிழோசை பரவணும். ஐயாவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய நிறைய இன்னும் காலமேகப்புலவர் எடுத்துட்டீங்களா, அப்புறம் கம்பனை கொஞ்சம் எடுங்க, அப்புறம் இன்னும் ஒரு ஆளை எடுங்க, அப்படி மாற்றி மாற்றி சிலப்பதிகாரத்தை கொஞ்சம் தொடுங்க, பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் தொடுங்க, பாரதிதாசன் வேற பாட்டுக்கு போங்க, பாரதியே வேற பாட்டுக்கு போங்க, காவடி சிந்து நொண்டி அவன் பாடாதது இல்லை, நிறைய பாடியிருக்கான். அப்படி புது புது வடிவங்களை எடுத்து எடுத்து போகணும் அவர்னா, நம்ம ஊக்கப்படுத்தணும் அவருக்கு, நிறைய பாராட்டுக்களை வரவேற்பணும். இல்லைன்னா இவங்களுக்கு என்ன பாடி என்ன பேசாம ரெண்டு படத்துக்கு இசையமைச்சிட்டு போயிடலான்னு நினைச்சிடக்கூடாது. கிடைச்சிருக்க ஒருத்தனை காப்பாற்றி வைக்கணும். நம்மளை முச்சந்தில்னு கத்த விட்டுருக்காங்க பாரு, என்னை எல்லாம் கட்சி ஆரம்பிச்சுமே, ஏதோ நீ முதலமைச்சரா இருந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கியாமே, இல்லை இல்லை நான் முச்சந்தில்னு கத்திட்டு சாகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். ஓடாடே போடா, நாய் வேயலாய் நாட்டான்றிச்சு நான்றதுக்கு என்னடா, என்னவோ பிரச்சனை, என்னவோ பிரச்சனை, ஏதோ ஒரு கொடுமை நிகழ்ந்துருச்சு பாப்பா. இன்னும் நிறைய தேர்தல் இருக்கு, காலங்கள் இருக்கு, அதனால இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் பாராட்டு சிறப்பு இந்த ரெண்டு மூணு வார்த்தையில தான் இருக்கு. நான் சொல்றேன் சிறப்போ சிறப்பு, அது 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 மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஒரு தொடக்கம்தான், நம்மளே தொடர்ந்து இன்னும் பல தளங்களில் நடத்தலாம். எனக்கு என்னென்னா என்னென்ன நம்ம இந்த ஒரு 100,000 பேர்லாம் கூடுவோம்ல, அந்த மாதிரி கூட்டத்தில் ஏற்றி விட்டு ஒரு தடவை பாட விட்டு இப்படிலாம், இது ஒரு புதிய முயற்சி. இதுவரைக்கும்லாம் இப்படி சேர்ந்து யாரும் பாடி திருக்குறளை அவை பாட்டை வந்து பாரதியார் பாட்டு பாரதிதாசன் பாட்டெல்லாம் நிகழ்ச்சியின் தொடக்கமே பார்த்தீங்கன்னா வள்ளுவத்தில் தொடங்கி இப்படி தென்றலாக வந்து அப்புறம் பாரதிதாசன் பாட்டில் வந்து மெதுவாக தேனல்லி தடவி அப்படி அப்படி கொஞ்சம் தேனில் குழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்து புயல் அடிக்க ஆரம்பிச்சிது. அதில் நற்றினெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு எரியிற மாதிரியான வரிகள் எல்லாம், அது நல்ல இசை, அதுக்குள்ளே ஒரு திரைக்கதை இருக்குது, அது சிறப்பு பாராட்டுக்குரியது. இந்த இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாயிலாகவும் நான் ஐயா ஜேம்ஸ் வசந்தனுக்கும் இந்த இசை குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இங்கே மேடையில் இருந்தவங்க எனக்கு தெரிஞ்சாங்க, அங்கே இருக்கிறார் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க, அவர் கையசைவுக்கு வேலை செஞ்சவங்க, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுக்களும். அது ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க சரியாக படம் போட்டாங்க, சரியாக ஒளியை போட்டாங்க, சரியாக ஒளி வாங்கிக்கு இது கொடுத்தாங்க, அதெல்லாம் சிறப்பு. உங்கள் மேலே ஒரு குறையும் இல்லை, நடந்து போன இவனை வைரல் தூட்டு போயிட்டான், அதுவும் இடையில ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டுருச்சு, அதை பொறுத்துக்கிருங்க. இனி வரும் காலங்களில் இப்படி இல்லாமல் எல்லா வயரையும் நான் பூமிக்குள்ள புதைச்சி விட்டுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நமக்கு ஒரு காலம் வருது, நம்மளுடைய மொழி இறந்து போகாது, மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்துப்போன நம் முன்னவர்களின் மூச்சுக்காற்று இந்த நிலத்தில் உழவது உண்மையானால், அந்த மூச்சுக்காற்றை அவர் வழிவழி வருகிற பிள்ளைகள் நாம் சுவாசிப்பது உண்மையானால், இனம் செத்துவிடக்கூடாது என்று செத்துப்போன பல்லாயிரக்கணக்கான வீரமரவர்களின் மூச்சுக்காற்று இந்த நிலமெங்கும் உழவது உண்மையானால், அவர்கள் கொண்ட கனவு சத்தியமானால்,
நாம் சத்தியமாக வெல்வோம். சத்தியத்தின் மக்கள் நம்முடைய மொழியை மீட்டுருவாக்கம் செய்வோம். நம்முடைய இசையை, நம்முடைய கலையை சாகாமல் காப்போம், மீட்டுரு